அடுத்ததாக திருச்சியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையாக பார்க்கலாம். வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த ஆண்டே இதனை அமல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாவதாக ஜிஎஸ்டி மானியம், ஜிஎஸ்டியால் மாநில அரசாங்கத்தினுடைய வருவாய் பாதிக்கப்படும் என்று அனைத்து மாநிலங்களும் கோரியது. அப்பொழுது மத்திய அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதி, ஐந்தாண்டு காலத்திற்கு மத்திய அரசாங்கம் அந்த நட்டத்தை ஈடுகட்டக்கூடிய வகையில் மானியம் வழங்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தது. வாக்குறுதி கொடுத்த மத்திய அரசாங்கம் அந்த வாக்குறுதி இன்றைக்கு நிறைவேற்ற மறுக்கிறது. ஒரு அரசாங்கம் மாநில அரசாங்கத்திற்கு கொடுத்த, பொதுமக்களுக்கல்ல, மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற மறுத்து துரோகம் செய்வது மட்டுமல்ல, எங்களுக்கு நிதி நெருக்கடி இருக்கிறது, நிதி வேண்டும் என்று தொடர்ந்து மாநில அரசாங்கம் வற்புறுத்தி கொண்டிருக்கிற நிலையில் 10,000 கோடி கடன் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று மத்திய அரசாங்கம் கூறுகிறது. இன்றைக்கு ஏடுகளிலாம் செய்தி வந்திருக்கிறது, கடன் வாங்கிக் கொள்ளுங்கள். ஆக மாநில அரசு கடன் வாங்கினால் யார் அதை திருப்பி செலுத்துவது? மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய மானியத்தை கொடுக்க மறுத்துவிட்டு நீ கடன் வாங்கிக் கொள் என்று மாநில அரசின் மீது மேலும் மேலும் சுமையை, கடன் நிதிச்சுமையை அதிகரிப்பது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது மட்டுமல்ல, கொடுத்த வாக்குறுதிக்கு மாறாக துரோகம் இழைக்கக்கூடிய செயலை மத்திய அரசாங்கம் கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். மூன்றாவது ஒரு முக்கிய பிரச்சனை, செஞ்சிலுவை சங்கம் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பு குறிப்பாக இந்த அமரர் ஊர்தியை பயன்படுத்துவதற்கு மாநில அரசு பயன்படுத்துகிறது. அதான் முக்கியமான வேலையை. அதற்காக ஆண்டு ஒன்றுக்கு 60 கோடி ரூபாய் மாநில அரசு நிதி வழங்குகிறது. கடந்த 10 ஆண்டு காலத்தில் 600 கோடி ரூபாய் நிதி வழங்கியிருக்கிறது. செஞ்சிலுவை சங்கத்திற்கு மாநில அரசு 600 கோடி ரூபாய் நிதி வழங்கியிருக்கிறது. இப்படி வழங்கப்பட்ட நிதியில் பெரும் முறைகேடு நடந்திருப்பதாக ஒரு பெரிய குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது குறித்து ஒரு விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த பணம் என்பது மக்களுடைய பணம், உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும், தவறிழைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, மத்திய அரசாங்கம் நாட்டில் வாழுகிற அனைத்து பகுதி மக்களுக்கு எதிராக சட்டங்களை தொடர்ந்து நிறைவேற்றி கொண்டு இருக்கிறது.